ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சுரக்கா பொரியல் தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க, இது எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் ஹீட் ஆன உடனே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணோடனே கருவேப்பிலை கொஞ்சமாக, இதோட ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதோட சுரக்காவை ஆட் பண்ணிக்கலாம். சுரக்கா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா திருப்பி விட்டுடலாம், ஆயிலையும் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சுரக்கா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா வேகட்டும். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். வெந்து வரக்குள்ளே நம்ம ஒரு 3 டீஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலையை நம்ம கொஞ்சம் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். வேர்க்கடலையோடு நம்ம வந்து தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி ஒரு அடி அடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுரக்கா நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காய் வேர்க்கடலை அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணால் கூட நம்ம சாதத்துக்கு அப்படியே கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ட்ரையாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வேக விட்டிங்கன்னா போதும். ஃபைனலாக நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பராக சுரக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.